ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, சிம்பிள் அண்ட் டேஸ்டி. சரிங்களா, என்ன பண்ண போறோம்னா பாயசம். பாயசம் ஜென்ரலாக நம்ம பால் பாயசம் அதான் வச்சு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான பாயசம் வச்சுப்போம். சரிங்களா, தைப்பூசம். ஸோ முருகருக்காக செய்கிறோம். இது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி. சரிங்களா, ரொம்ப பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், அப்புறம் முந்திரி பருப்பு, அந்த நாலு பொருள் மட்டும் வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான ஸ்டைலில் பாயசம் செய்யணும். சரிங்களா, மெஷர்மெண்ட் பாருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸாக்டாக அப்படியே பண்ணுங்க, சூப்பராக வரும் டேஸ்ட். சரிங்களா, வாங்க. ஓகே, சிறுபருப்பு பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 minutes ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போது நம்ம 1 கப் எடுத்துக்கோம்ல, ஸோ 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வேகணும், அது வரையும் விட்டுருங்க. அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வெல்லம் பாக வைக்கணும். நம்ம 1 கப் பாசி பருப்பு எடுத்துக்கோம், ஸோ 1.5 கப் வெல்லம். சரிங்களா, 1.5 கப் வெள்ளத்தில் போட்டுட்டு கொஞ்சம் இதாகட்டும், கரையிட்டோம். அதுக்கப்புறம் பாகு எடுக்கணும் நம்ம. ஓகே, இப்போது பாகு பாருங்கள், ஓரளவுக்கு இந்த வெள்ளம் கரைஞ்சி ஓரளவுக்கு லைட்டாக திக்காக இருக்குது. இது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு 70% வந்துடுச்சு. ஸோ நம்ம அதை அப்படியே அந்த வெள்ள பாகில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, மிச்சம் 20% இதில் வெந்துடும். பாருங்க, லைட்டாக திக்காயிட்டே வருது, அந்த பருப்பு கொஞ்சம் வேக வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காய விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு திக்காயிடுச்சு, இந்த திக்னஸ் போதும். சரிங்களா, இதுக்கு மேலே திக்காய விட்டிங்கன்னா நல்லா இருக்காது, எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சிடலாம். அதுக்கு நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஓகே, நெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு 7-8 முந்திரி பருப்பு நல்லா உடச்சி வச்சுருக்கோம், அது போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, நெய் அப்படியே அதை தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாயசம் ரெடி. நெய்யெல்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு சும்மா கம கம ஸ்மெல் வருது. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். கரெக்டான திட்டமான ஸ்வீட். வெல்லம் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், 1 to 1.5 கப் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்குது. அப்புறம் நெய்யும் அந்த முந்திரி பருப்பு ஃப்ளேவரும் சூப்பராக வருது. சரிங்களா, சிம்பிள் மெத்தட் தான், இதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் சில பேர் தேங்காய்லாம் போடுவாங்க, தேங்காய் போட்டாலும் ஓகே, சில பேர் தேங்காய் பிடிக்காது, அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் தேங்காய் ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் முந்திரி பருப்பு இருக்கும்போது தேங்காயும் போட்டு வறுத்து நீங்கள் செய்யலாம், இன்னும் சூப்பராக இருக்குது. சரிங்களா, நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மேலே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னு வரும். ஓகே, சி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.